ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாப்பாடுகளில் அப்பளம் பொரிப்போம். அப்படி நம்ம அப்பளம் பொரிக்கும் போது ஒரு நாலஞ்சு அப்பளம் பொரிச்சுட்டு அந்த எண்ணெயை பார்த்தீங்கனாலே எண்ணெய் வந்து நல்லா திக்காக ஒரு மாதிரி கீழே வந்து கசடு படிஞ்ச மாதிரி இருக்கும். எண்ணெயில் வந்து குட்டி குட்டி கருப்பு துகள்களாக மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் எத்தனை அப்பளம் பொரித்தாலும் சரி, எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கசடு படியாமல் நீங்கள் ஊற்றுற மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே அப்பளக்கட்டை பிரித்து பார்க்கும்போதே தெரியும், அப்பளத்தோட ரெண்டு சைட்லேயுமே வெள்ளை வெள்ளையாக மாவு ஒட்டி இருக்கும். அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிஷ்யூ அப்படி இல்லைனா நல்ல ஒரு கிளீனான துணி எடுத்துகிட்டு இந்த மாவு ஃபுல்லாகவே லைட்டாக நீங்கள் வந்து தட்டி விட்டுருங்க. மாவு வந்து ரொம்ப இறுக்கமாலாம் இருக்காது, லைட்டாக நீங்கள் வந்து தட்டி விட்டிங்கனாலே எல்லாமே உதிர்ந்து கொட்டிடும். அப்பளம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து கொஞ்சமாக உளுந்த மாவு தூவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாவு தான் இது. நான் ஒரு அப்பளத்தை தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மாவு உதிர்ந்துருக்குன்னு. நான் ஒரு நாலஞ்சு அப்பளம் கிட்ட தட்டியிருக்கேன், இதுக்கே எவ்வளோ மாவு கொட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாவு தான் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் கருப்பு கருப்பாக கசடாக படிஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவு எல்லாத்தையும் தட்டிட்டு அப்பளம் பொரிச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை அப்பளம் பொரித்தாலும் சரி, எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கசடு படியாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கோ சுண்டல் செய்கிறதுக்கோ இந்த மாதிரி கொண்டக்கடலை எல்லாம் வேக வைக்கணும்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்காவது நம்ம ஊற வச்சுருக்கணும். சப்போஸ் இதை வந்து நம்ம ஊற போடுறதுக்கே மறந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு சுண்டல் செய்கிறதுக்கோ இல்லை நைட்டு சாப்பாடுக்கு கிரேவி பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கடலையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊற வைக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் கடலை எடுத்திருக்கேன், அதனால் ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய கடலை இருந்ததுன்னா பெரிய ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஹாட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதுவே கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ளாஸ்கில் நல்ல சூடான தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளாஸ்கை வந்து நல்லா டைட்டாக மூடிடுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து பொதுவாக இந்த கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வைப்பீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது 1.5-2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்ச அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் வேக வச்சு சுண்டல் செய்கிறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. தக்காளியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் வெளியிலேயே வச்சு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னா, பொதுவாகவே தக்காளியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெளியில் வச்சாலே தாராளமாக ஒரு 7-10 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வந்து நீங்கள் கடையிலேருந்து தக்காளி வாங்கும்போதே எல்லாத்தையும் வந்து நல்ல பழுத்த தக்காளியை வாங்கக்கூடாது. பாதி மட்டும் நல்ல பழுத்த தக்காளியை வாங்கிட்டு மீதி வந்து கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பழுத்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மீதி கொஞ்சம் காயாக வாங்கியிருக்கோம்ல அந்த தக்காளி எல்லாமே நமக்கு வந்து நல்லா பழுத்து வந்துடும். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. முக்கியமாக இந்த தக்காளியோட காம்பு பகுதியில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. எல்லாத்தையுமே நல்லா தொடச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை பழுத்த தக்காளியோட காம்பு பகுதியில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தக்காளியை நீங்கள் டப்பாவில் வைக்கும்போது அதோட காம்பு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி கவுத்தி வைங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை நீங்கள் பழுத்த தக்காளியில் மட்டும்தான் வைக்கணும். பழுக்காத தக்காளியில் வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து நமக்கு சரியாக பழுக்காது. ஸோ இந்த பழுக்காத தக்காளியை நம்ம வந்து சும்மாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே வந்து அப்படியே போட்டு வச்சுருங்க. இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணோன்னா தக்காளி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக 7-10 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்து சேனைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை நம்ம வந்து குழம்பு வச்சோ இல்லை வறுவல் பண்ணியோ சாப்பிடும்போது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாக்கு தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனைக்கிழங்கை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நேரத்துலேயே கையெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் சேனைக்கிழங்கு வந்து கடையிலேருந்து வாங்கும் போதே நல்ல பழைய கிழங்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும்.
இந்த கிழங்கு பழைய கிழங்கா இல்லை புது கிழங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கிழங்கை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும், இதோட தோல் வந்து நல்ல தடிமனாக இருக்கும். தோல் வந்து நல்ல தடிமனாக இருந்ததுன்னா அது வந்து பழைய கிழங்கு, நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் தோல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப புது கிழங்கு. இந்த கிழங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சமையல் பண்ணிங்கன்னா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புது கிழங்கை வந்து நீங்கள் வாங்காதீங்க, நல்ல தோல் தடிமனாக இருக்கிற மாதிரி பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தோல் எல்லாத்தையும் சீவினதுக்கு அப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு புளி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. வெறும் தண்ணியில் நான் வந்து கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி தான். இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எப்பயும் போல் சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நாக்கில் தொண்டையிலலாம் நமக்கு வந்து அரிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முட்டை சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்க ஒருத்தரோ ரெண்டு பேரும் மட்டும் முட்டை சாப்பிட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து முட்டை செஞ்ச பேன்லேயோ இல்லை கடாயிலேயோ நம்ம வந்து மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சோன்னா அந்த ஸ்மெல் கூட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே நம்ம வந்து தனியாக ஒரு பேனோ ஒரு தோசைக்கல்லோ மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டையை வந்து நீங்கள் டைரெக்டாக தோசைக்கல்லையோ இல்லை பேன்லேயோ ஊற்றாமல் நம்ம வந்து ஒரு பேப்பரில் ஊற்றி பொரிச்செடுக்கலாம். பேப்பர்னா சாதாரண பேப்பர் கிடையாது, இது வந்து ஆடி எக்கோபே கூட பார்ச்மெண்ட் பேப்பர். பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாம் கேக் பேக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நம்ம பேக்கிங்க்கும் குக்கிங்க்கும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீயூசபிள். ரீயூசபிள்னா ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, 5-7 தடவை நம்ம ஒரே பேப்பரை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இரும்பு தோசைக்கல்ல தான் செய்ய போகிறேன். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ண உடனேவே இதில் வந்து நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிடலாம். இதில் நமக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, எண்ணெய் சேர்க்காமலேயே சூப்பராக வரும். பேப்பர் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றிடலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடிப்பகுதி வந்து சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி செய்யும்போது அடுத்த தடவை நம்ம வந்து இதே தோசைக்கல்லில் தோசையோ சப்பாத்தியோ சுடும்போது இதில் வந்து முட்டையோட ஸ்மெல் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோசைக்கல்லில் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கழுவிட்டுருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த ஆடி எக்கோபிக்கோட பார்ச்மெண்ட் பேப்பர் நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து எப்போவுமே சப்பாத்தி பரோட்டா தோசைக்கெல்லாம் ஒரே மாதிரியான சைட் டிஷ் பண்ணுறதை விட எப்போயாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் செய்ய போகிறது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கு மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து 4 முட்டையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் நான் இடையில அங்கங்கே லைட்டாக கோடு போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இந்த முட்டையை நம்ம குழம்புல போடும்போது மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், இந்த கடாய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா இது வேக வச்ச முட்டைன்றதுனால ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ டக்குன்னு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். முட்டை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்ல சூடானதும் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் இந்த சைஸில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்தோன்னா தான் நமக்கு கிரேவியோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால தான் நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே சேர்த்து வதக்கிறதுனால இதோட பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போயிடும், நம்ம கிரேவிக்கும் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதோட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும். ஸோ இந்த தக்காளியை வந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டுருக்கும் போதே நான் இதோட 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்காக தான். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேண்டாம், மிளகாய் தூளோட காரம் மட்டுமே போதும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை சேர்க்க வேண்டாம். மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு, எண்ணெயும் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 1 தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு மறுபடியும் இதை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக சைட்லலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட எக் கிரேவி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதம், சப்பாத்தி, பரோட்டா இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.